வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அது மூலமாக பலன் அடைஞ்சிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில், எந்தவித மூட நம்பிக்கையில் போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அதோட ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் பொறுத்து எந்த விதமான உங்களுடைய கர்மாவை, பூர்வ புண்ணிய கர்மாவை உங்களுக்கு திருப்பி உங்களுடைய இந்த பிறவியில், இந்த ஜென்மத்தில், உங்கள் வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நமக்கு எப்படி கண் முன்னே உருவெடுக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மீனராசி 2024 கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ மீனராசி பொறுத்த வரைக்கும் 2024 டிசம்பர் மாதம் ஏதோ ஆண்டு கிரகத்தின் பயிற்சி இருக்கா, எந்த பொதுவாக டிசம்பர் மாதம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. டிவிஷன் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி ஆகிய குருவே மூன்றாம் இடத்துல நீடித்து ரிஷபத்திலே இருக்கிறார். அதே சமயத்துல சனி வந்து விரய சனியாக, ஏழநாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனியாக நீடித்திருக்கிறார். செவ்வாய்ங்கிற ராஜயோக அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ளேயும் கேது 7ஆம் இடத்திலும் குரு பார்வையில் இருக்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்குள்ள ராகு இருக்கிறது ஒரு இல்லற விஷயங்கள்ல, ஒரு நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பத்தினர், யாரு வாழ்க்கையில அன்றாட நீங்க மீட் பண்றீங்களோ அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 6 மாசமாக 1 இயராகவே ராகு வந்து இருக்கிறார். சோ அதோட சேர்த்தீங்கன்னா விரேசனி சேரப்போகிறது. அதே சமயத்துல இப்போ 2025 மார்ச்க்கு மேலதான் பாத்தீங்கன்னா ராகு கேது, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியெல்லாம் அடுத்தடுத்து வருகிறது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்ல, சாரி, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாயும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீடித்திருக்கிறது. சூரியன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். சோ முதல் ஆஃப்ல ஒரு நட்பு வீட்டுல ஒரு 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 9ல இருந்து சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும், 10ஆம் இடத்திற்கு டிசம்பர் 16ஆம் தேதி மாறுறது பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் இதுவரைக்கும் பிளான் பண்ணது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழில் முயற்சி, வேலை முயற்சி, உத்வேக முயற்சி, இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் நிறைந்த ஒரு காலகட்டமாக டிசம்பர் செகண்ட் ஆஃப் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடம் வர்றது ஒரு பலம். என்னன்னா, இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் நிலைநிறுத்த முடியக்கூடிய அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு சேர்றதும், முன்னமே வந்து 10ஆம் வீட்டுக்கு வலு சேர்த்த சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும், சில முயற்சிகள் வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் தான் இருக்குது. புதன் நீடித்து 9ஆம் வீட்டிலேயே குரு பார்வை இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், பங்குதாரர்கள், இல்லறத்தரசிகளுக்கு வந்து ஆணாக இருந்தா பெண், பெண்ணாக இருந்தா ஆணுங்கிற மாதிரி குடும்ப அமைப்புகளை வந்து ஓரளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். என்னதான் ராகு கேது பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பார்வை வந்து புதன் மேலே விழுகிறது. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாசமா, அது குறிப்பாக டிசம்பர் மாதத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி வரக்கூடியது. மேற்கொண்டு ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், எது மாதிரி போகணும், படிக்கக்கூடிய விஷயத்தில் சில கிளாரிட்டி, இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் சில கிளாரிட்டி பெறுவது, ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ், க்ரியேட்டிவான விஷயத்தில், டெலிகம்யூனிகேஷன், க்ரியேட்டிவ், சோஷியல் மீடியா, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையும் நல்ல ஒரு புரிதலும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக 2024 கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னதான் ராசிக்குள்ள ராகு இருந்தாலும், 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலும், சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள், மனசில் சில கலக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், நமக்கு 10ஆம் இடத்துல சில பலம் பெறுவதனால சில காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். சில இறங்கி இந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம். அதுவே அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்துக்கு சில இது சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு இது உதவக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ குரு வந்து 11ஆம் பாவத்தை நீடித்து பார்க்கும் பொழுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிறு சிறு லாபங்களும் சிறு சிறு வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில்
இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாய் ராஜோகாதிபதி கடகத்திலே நீடித்திருந்து பதினொன்னாம் பாவத்தை பார்ப்பதும் போதும் பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால சில வந்து மெனக்கெடுதல், சில பேத்துக்கு அவங்களோட மேன்மைக்காக சில செலவு பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ குழந்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அவங்க எது மாதிரி போயிட்டு இருக்காங்க அது மாதிரி கைட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் ரிலேட்டடான சில விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. விரயசனி போயிட்டு இருக்கிறன்னு செலவுக்கு பிரச்சனையே இல்லை, நீ கைக்கு பணம் வருதோ இல்லையோ செலவு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தொழிலதிபர்களுக்கு ஓரளவுக்கு அடல்ட் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விரயசனி வந்ததுலேருந்தே ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் செலவு 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 மருத்துவ செலவு அந்த செலவுன்னு இருக்கும். ஸோ என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குதுனால உங்களுக்கு அந்த கை கடிதலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளமும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இது வந்து ஒரு தற்காலிகமான விஷயம்தான், இது ஓரளவுக்கு 1 வருஷம் 2 வருஷம் மீனராசி ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துடலாம், ஒரு கேஷ் ஃப்ளோவில் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்துடுவோங்கிறது நீங்கள் உணரணும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம இரிட்டேட் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம டிஃபிகல்ட்டாக போயிடும். லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் விசித்திரமான ஒரு எண்ணங்கள் கொடுத்து சில எதிர்மறையான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சா தான் நீங்கள் அடுத்து போகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத சாதிச்சு வேகமாக செல்வது முக்கியம் இல்லாமல் விவேகமாக செல்வது தான் காலத்தின் கட்டாயமாக இருக்குதுங்கிறது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய செயல் மூலமாகவே நீங்கள் அதை தெரிஞ்சு எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்பவே எதில் மூலமாக நம்ம செய்ய முடியுது, எப்படி இருந்தால் காரியம் சாதிக்க முடியுது, இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஏழரை சனிங்கிற மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து மீண்டு வருவதுங்கிறங்கிற பாடத்தை புகுத்தக்கூடிய ஒரு அருமையான மாதமாக டிசம்பர் மாதம் இருக்குதுங்கிறது சொன்னால் அது மிகையாகாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எது மாதிரி கொஞ்சம் போகணும் எல்லாமே அந்த புதன் குருவின் பார் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓஸ்ட்டு விவேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எப்பவுமே கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனே தெரிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கிறது, எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க, அது கோச்சாரத்தில் வந்து எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஒரு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அடுத்து எது மாதிரி கொண்டு போகிறோம் எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாங்கிறது துல்லியமாக ஜாதக பலனாக பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.